நீங்க வீடு கட்டற செலவுல முக்காவாசி செலவு இந்த கீழ போற தரைக்கே போட்டு வச்சிருக்கீங்க சார் அன்னைக்கு உங்க வைஃப் சொன்ன மார்பிள்ஸ் கல் வேணும்னு கேட்டாங்க அன்னைக்கு நல்லா மண்டைய டிங்கு டிங்குன்னு ஆட்டிக்கிட்டு இப்ப பில் வந்தது வந்து எங்க குறை சொல்லிட்டு இருக்கீங்க ஊர்வலத்துல எல்லா இடத்துலயும் மார்பிள்ஸ் கல் போடுறாங்க எல்லாருக்கும் இந்த செலவா வருது இங்க பாருங்க எவ்வளவு போட்டு வச்சிருக்கீங்கன்னு தரைக்கு தளம் போறதுக்கு முன்னாடி டைல்ஸ் எவ்வளவு மார்பிள்ஸ் எவ்வளவு கிரானைட் எவ்வளவு இப்படி ஒவ்வொண்ணுக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு தெரிஞ்சிட்டு வந்து பேசுங்க சார் அப்படி வாங்க வலிக்கு சொல்லுங்க அத எல்லாத்தையும் முதல்ல இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட் கிரானைட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 110 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது இதுல லேபர் சார்ஜ் 35 ரூபாய்க்கு மேல தான் இருக்கு மார்பிள்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் 65 ரூபாய்க்கு மேல ஸ்டார்ட் ஆகுது இதுக்கும் லேபர் சார்ஜ் 35 ரூபாயில இருந்து 40 ரூபாய் வரைக்கும் ஆகுது இப்போ டைல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் 40 ரூபாய்க்கு மேல சார்ஜ் ஆகுது அதுக்கும் லேபர் சார்ஜ் 25 ரூபாயில இருந்து 45 ரூபாய் கேக்குறாங்க இதுல வால் டைல்ஸ் மட்டும் தான் டைல்ஸ் விட ஏதோ கொஞ்சம் விலை கம்மி இதெல்லாம் அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லிட்டு தான் அந்த பில்ல போட்டு கொடுத்தோம் இப்போ வந்து எங்களை கத்திக்கிட்டு இருக்கீங்க அது ஏதோ அன்னைக்கு பொண்டாட்டி பக்கத்துல இருக்கனால ஏதோ ஒரு பயத்துல ஆமான்னு சொல்லிட்டேன் ஆனா அந்த பில்ல பார்த்தோம் அதை விட பயமா இருக்கு இந்த வால் டைல்ஸ் எல்லாம் தரைக்கு போட முடியாதா எங்க ட்ரஸ்டிங் தி அரசன் லீவிங் தி புருஷன் என்ன சொன்னீங்க ஐயோ சார் அரசன் நம்பி புருஷனை கைவிடாதீங்க சார் அப்படி எல்லாம் போட முடியாது வால் டைல்ஸ் தனி ஃப்ளோர் டைல்ஸ் தனி இப்ப வால் டைல்ஸ் கொண்டு போய் ஃப்ளோர்ல போட்டு வச்சோம்னா நம்ம நடக்கிற வெயிட் தாங்க முடியாம உடைஞ்சிரும் சார் ஆத்தாடி சார் வீடு கட்டும் போது இன்ஜினியரே எல்லாத்தையும் பாத்துக்கோங்கன்னு விட்டுறாதீங்க சார் நமக்கும் சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் சார் இப்போ டைல்ஸ்னா என்ன மார்பிள்ஸ்னா என்ன கிரானைட்னா என்ன எந்த ரூமுக்கு எந்த தளம் போடணும் இதெல்லாம் நம்ம பட்ஜெட்டுக்குள்ள வருமா வராதா எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படும் வழுக்குமா வழுக்காதா இதெல்லாம் தெரிஞ்சிட்டாதான் சார் நல்லது ஆமா மேடம் தெரிஞ்சுக்கிறேன் நல்லதா நீங்க சொல்லுங்க நான் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் இப்ப மார்பிள்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை பளிங்கு கல்னு சொல்லுவாங்க குளிர்காலத்துல நல்லா குளிரா இருக்கும் வெயில் காலத்துல கொஞ்சம் கதகதப்பா நார்மலா இருக்கும் இது வந்து தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணும்னு சொல்லுவாங்க இது இயற்கையாவே கிடைக்கிற ஒரு கல் ஆமா பெரும்பாலான இடத்துல அந்த மார்பிள்ஸ் நிறைய இடத்துல நானும் பாத்திருக்கேன் வீட்ல எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க நீங்க சொல்றது சரிதான் இந்தியா ஃபுல்லாவே பொதுவா பயன்படுறது இந்த மார்பிள்ஸ் கல்ல தான் இதெல்லாம் லைட் கலர்ஸ் அதாவது வெள்ளை சாம்பல் இளஞ்சிவப்பு இந்த மாதிரி லைட் கலர்ஸ் மட்டும் தான் கிடைக்கும் அதனால ஆபீஸ் ஹாஸ்பிடல் இப்ப நம்ம வீட்லயே ஹால் இந்த மாதிரி பெரிய இடத்துல எல்லாம் இந்த மார்பிள்ஸ் கல் தான் யூஸ் பண்ணுவாங்க இதை மெயின்டைன் பண்றது ரொம்பவே கஷ்டமான வேலைப்பா இப்ப நம்ம வீட்டுல தலையில எண்ணெய் தேய்க்கும் போது ஒரு சொட்டு கீழே தரையில விழுந்துச்சுன்னா அந்த இடத்துல பாலிஷ் சுத்தமாவே இல்லாம போயிடும் மறுபடியும் அந்த ஒரு பாலிஷ் பண்ண வேண்டியதா இருக்கும் இதனால வலிக்கு விழுகிற சான்சஸ் கூட இருக்கு மார்பிள்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வருஷம் மட்டும்தான் அதோட பாலிஷ்னஸ் இருக்கும் அதுக்குள்ளே நம்ம மறுபடியும் பாலிஷ் பண்ணாதான் அதோட அழகும் பளபளப்பும் அப்படியே இருக்கும் இதையும் நானே சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க சரி மேடம் இவ்வளவு நேரம் மார்பிள் கல்லை பத்தி நிறைய விஷயம் சொன்னீங்க ஆனா அந்த மார்பிள் கல்லோட கிரானைட் தான் வந்து ரேட் அதிகம்னு சொல்றீங்க இப்ப கிரானைட் கல்லாம் ரொம்ப பெரிய விஷயமோ இப்ப கிரானைட்டை வாங்கும் போது ஒரு விதமான பாலிஷ் எல்லாம் இருக்கும் இது ரொம்ப வருஷத்துக்குமே நீடிச்சு தான் இருக்கும் மார்பிள் கல்லை விட அதிக ஆழத்துல உருவாகிறது தான் கிரானைட் இப்ப பூமியை தோண்டும் போது ஃபர்ஸ்ட் லேயர் மார்பிளாவும் அதுக்கும் கீழே தோண்டும் போது கிடைக்கிறது தான் இந்த கிரானைட் கல்லுன்னு சொல்றாங்க கிரானைட்டோட கலரு மார்பிள் கல்லை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் மார்பிள் கல் மாதிரியே தான் கிரானைட் கல்லும் வழுக்கும் அதிக வித்தியாசம்லாம் எதுவும் கிடையாது இதில் அடர்த்தி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரம் உடையாது உங்கள் கையில் காசு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த கிரானைட் கல்லே வாங்கிட்டு போயிடலாம் மார்பிள்ஸ் போடுறதுக்கே பையில காசுலாம் மண்டைக்காய் தான் இதுல கிரானைட் வேறையா ஏதோ டைல்ஸை பத்தி சொன்னீங்களே அதை பத்தி சொல்லுங்க கேட்போம் டைல்ஸ்லயும் உடைய தன்மை தான் இருக்குது இப்போ உங்க வீட்டுல ஏதாவது சண்டை வரும்போது உங்க ஒய்ஃப் பாத்திரத்தை தூக்கி போட்டாங்கன்னா அந்த டைல்ஸ் ஒரு ஸ்கொயர் ஃபிட் மட்டும் உடஞ்சிருச்சு அப்படின்னா அதை மறுபடியும் நம்ம மாத்திக்கலாம் லுக் வைஸ் டைல்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும் பட் டைல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் அடுத்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் இடையில ஒரு கேப் இருக்கும் இந்த கேப்ல டஸ்ட் நிறைய சேர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க இப்போ மார்பிள் கிரானைட் இதெல்லாம் வந்து இயற்கையாக கிடைக்கிற ஒரு கல் ஆனால் டைல்ஸ் வந்து அப்படி இல்லை களிமண் சிமெண்ட்டு தாது இந்த மாதிரி கலவையால் செயற்கையாக செய்யப்படுற ஒரு பொருள் தான் டைல்ஸ்ன்னு சொல்றாங்க இதில் செராமிக் டைல்ஸ் வெர்டிஃபை டைல்ஸ் இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்கு இதுலயே நீங்க கிச்சனுக்கு போற டைல்ஸ் கிச்சனுக்கும் பாத்ரூமுக்கு போற டைல்ஸ் பாத்ரூமுக்கும் போட்டிங்கன்னா வலிக்கு விழுகிற பிரச்சனை நம்ம வீட்டில் இருக்காது இப்பதானே மேடம் இந்த டைல்ஸ் கீழ்ஸ்லாம் இருக்கு அந்த காலத்துல டைல்ஸா இருந்துச்சு சிமெண்ட் தரதா இருந்துச்சு சிமெண்ட் தரதா இருந்துச்சு இருந்தாலும் ஆத்தங்குடி டைல்ஸ்னு ஒரு டைல்ஸ் சொல்லுவாங்க அது சிவகங்கை ஊர் பக்கத்துல காரக்குடின்ற ஊர் பக்கத்துல ஆத்தங்குடி டைல்ஸ் ரொம்பவே ஃபேமஸ் ஆனதான் அங்க என்ன ஆகும்னா இயற்கையா கிடைக்கிற வாரி மண்ணை வச்சுதான் கையாலேயே மிஷின் இல்லாம இந்த டைல்ஸ் எல்லாம் உருவாக்குறாங்க இது ரொம்பவே ஃபேமஸான டைல்ஸ்னு வேற சொல்றாங்க சாரி மேடம் ஏதோ பில்ல பார்த்து ஒரு ஆத்திரத்துல உங்கள்கிட்ட கோபமா பேசிட்டேன் என் மொத்த சம்பாத்தியத்தை வச்சு தான் இந்த வீடே கட்டிக்கிட்டு இருக்கேன் இதை பார்த்து நல்லபடியாக நீங்களும் சேர்ந்து பண்ணி கொடுங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நான் பார்த்து பண்ணித்தரேன் நம்ம வீடு சார் இந்தப்பா அந்த திம்ஸ் கடை நல்லா அடிச்சு இறக்கு தரையில்